சியாட்டிகா வலி மற்றும் அதன் சிகிச்சை எனவே நீங்கள் சியாட்டிகா வலியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன மற்றும் அறிகுறிகள் என்ன காரணம் கீழ் முதுகுத்தண்டில் வட்டு தொடர்பான பிரச்சனை இருந்தால் மற்றும் நரம்பு அழுத்தினால் அது சியாட்டிகா வலி எனப்படும் காலில் கூர்மையான வலியை கொடுக்கிறது நரம்பு எவ்வளவு அழுத்துகிறது என்பதைப் பொறுத்து அந்த வலி லேசான மிதமான அல்லது கடுமையானதாக இருக்கலாம் இது உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வுடன் இருக்கலாம் மேலும் இது உடனடியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காலில் பலவீனத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் சியாட்டிகா வலியால் பாதிக்கப்பட்டு உங்கள் மருத்துவரை அணுகினால் அவர் உங்களுக்கு எம்ஆர்ஐ அல்லது எக்ஸ்ரே எடுப்பதற்கு ஆலோசனை கூறுவார் மேலும் என்ன தவறு எங்கே தவறு என்று மருத்துவப் பரிசோதனை செய்வார் நோயறுதல் உறுதி செய்யப்பட்டவுடன் அவர் உங்களுக்கு பிசியோதெரப்பியைத் தொடங்குவார் அல்லது சில நாட்களுக்கு முதலில் ஓய்வெடுக்குமாறு அவர் உங்களுக்கு அறிவுறுத்தலாம் அல்லது உங்கள் வலியைக் குறைக்கும் மருந்துகள் அல்லது அழற்சி எதிர்ப்பு அல்லது நரம்பு தொடர்பான மருந்துகளைத் தொடங்கலாம் ஒரு நோயாளி நன்றாக இருந்தாலோ அல்லது கொஞ்சம் நன்றாக இருந்தாலோ நோயாளிக்கு பயிற்சிகளைத் தொடங்கி மெதுவாக நோயாளி தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் இருப்பினும் பிசியோதெரபி மருந்துகளின் நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குப் பிறகு வலி தொடர்ந்தால் அறுவை சிகிச்சையின் சாத்தியத்தை மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் அறுவை சிகிச்சைக்கு மூன்று முழுமையான அறிகுறிகள் மட்டுமே உள்ளன முதலாவதாக சியாட்டிகா அபத்தமான வலி நான்கு முதல் ஆறு வாரங்களுக்கு மேல் இரண்டாவது கடுமையான உணர்வின்மை அல்லது காலில் கூச்ச உணர்வு நோயாளியின் வாழ்க்கையை கடினமாக்குகிறது அல்லது மூன்றாவது காலில் பலவீனம் அல்லது பக்கவாதம் அல்லது இயக்கம் அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிக்கல் இருந்தால் இந்த சூழ்நிலைகளில் மட்டுமே அறுவை சிகிச்சை தேவை பொதுவாக அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோபிக் அல்லது மைக்ரோஸ்கோபிக் நுட்பத்தின் மூலம் மிகச்சிறிய சிறிய கீரல் மூலம் செய்யப்படுகிறது இந்த நாட்களில் நோயாளியே அடுத்த நாள் அல்லது அதே நாளில் வெளியேற்றுகிறோம் மூன்று சதவீதத்திற்கும் குறைவான நோயாளிகளில் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் மற்றும் தொன்னூற்று ஏழு சதவீத நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் வெறும் மருந்துகள் உடற்பயிற்சிகள் மற்றும் பிசியோதெரபி மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் நன்றி